உலகமும் நிகழும் போது நண்பனாய் வருபவர் சொந்த பந்தம் விலகும் போது பாசமாய் இருப்பவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவரை இப்பொழுது ஒரு மனதோடு கூட நாம் ஆராதிக்க போகிறோம். எல்லார் கண்களை மூடி தெய்வ சமூகத்தில் ஹல்லேலூயா. அப்பா, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் ஒரு மனமாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற ஆண்டவரே குற்றங்கள் குறைகள் எல்லாம் நீர் மன்னித்து ஆண்டவரே எங்கள் துதிகளில் நீர் பிரியப்படுவீராக. நல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. லசெந்து ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்று. முடிவில்லா ராஜ்யம் அருள சென்று ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே, அனுதினம் வணங்கிடுவே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே, அனுதினம் வணங்கிடுவே. ஆராதனை நாயகன் நீ, ஆராதனை நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆண்டவரே, நீர் ஆராதனைகளுக்கு நாயகன் ஆண்டவரே. ஆராதிக்கக்கூடிய ஒரே தெய்வம் ஆண்டவரே. இந்த உலகத்துக்கு ஒரே தெய்வம் என்றால் அது நீர் மாத்திரமே அப்பா. உம்மை ஆராதிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. வெளியேற பெற்ற தெய்வத்தை நாங்கள் பிடித்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிப்பதே எங்கள் வாஞ்சையாய் இருக்கட்டும், உம்மை ஆராதிப்பதே எங்கள் நோக்கமாயிருக்கட்டும் ஆண்டவரே. முடிவில்லாத ராஜ்யத்திற்காக நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும் ஆண்டவரே. எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற, எங்களோடு இணைந்து பாடுகிற, எங்களோடு இணைந்து உம்மை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, உம்முடைய மகிமை இந்த இடத்துல இறங்கி வரட்டும் ஐயா. வியாதிகள் மறைந்து போவதாக, மனதில் இருக்கிற பாரங்கள் பயங்கள் இல்லாமல் போகட்டும் ஆண்டவரே. உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய் சொன்னீங்களே, அந்த வார்த்தைகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் என்று சொல்லுகிறோம். தொடர்ந்து உடைய கரம் எங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் கூட நாம் யாவரும் சேர்ந்து சில பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். உற்சாகமாய் இருங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். மகிமையான இந்த நாளிலும் கூட ஆண்டவரை துதிக்கும்படியாய் முதலாவது பாடல் கூட ஆத்துமாவே நன்றி சொல்லு என்ற பாடலை பாடி ஆண்டவரை முழுமனதோடு அவருக்கு நன்றி சொல்லி இந்த பாடலை பாடுவோம். என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு கத்து செய்
Thank you.
அடுத்த பாடலும் கூட அவருடைய கிருபை நம்மளை தாங்குகின்றது. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய கிருபை. ஆகவே அந்த கிருபையை, தேவனுடைய கிருபை நம்ம எழுத்து இருக்கிறதுனால தான் இன்றைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம். ஆகவே அந்த கிருபையை நம்ம போற்றி பாடப்போகிறோம். வேகாமல் காத்து கிருப, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருப, வல்ல கிருப நல்ல கிருப, வலுவாமல் காத்த சுத்த கிருப, அக்கினியில் வேகாமல் காத்த கிருப, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருப. செலுத்துகிறோம் அப்பா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இந்த வேளையிலும் கூட ஒரு அருமையான பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இந்நாள் வரைக்கும் நடத்தி வந்த தேவன் இனிமேலும் நடத்த போகிற தேவனை நோக்கி நம்ம பாட போகிறோம். ஒருபோது எனக்கு கலக்கமே இல்லை ஆண்டவரே என்று சொல்லி தைரியமாக பாட போகிறோம். ஏ பிசாசே, எதை கண்டு நான் பயப்பட மாட்டேன், என் குடும்பத்தை நோக்கி நீ எத்தனை வியாதிகளை கொண்டு வந்தாலும் எத்தனை தரித்திரங்களை கொண்டு வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறா என்று சொல்லி நம்ம பாடி அன்று நாமத்தை துதிப்போம். ஹல்லேலூயா, நன்றி அப்பா. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. அப்படிப்பட்ட ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவனே அப்பா, நீர் எங்களுக்கு முன்பதாக சொல்லுகிறீங்க அப்பா, என்னுடைய எல்லா பாதைகளிலும் ஆண்டவரே நீர் மாத்திரமே நிற்கிறீங்க ஆண்டவரே. ஆமென். விசுவாசத்தோடு கூட, முழு நம்பிக்கையோடு கூட, ஹல்லேலூயா, நன்றி.
யார் பயம் இல்லையே மேலானதை நீ சுதந்தரிக்க வேறு ஒன்று செய்வார் பயம் இல்லையே ஓ பயம் இல்லை பயம் இல்லை பயம் இல்லையே நம் சார்பில் கத்தருண்டு பயம் இல்லையே ஓ பயம் இல்லை பயம் இல்லை பயம் இல்லையே நமக்காக யுத்தம் செய்வார் பயம் கலக்கமே எனக்கில்லையே என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே பயம் இல்லை பயம் இல்லை பயம் இல்லையே நம் சார்பில் கத்தருண்டு பயம் பயம் இல்லையே ஓ பயம் இல்லை பயம் இல்லை பயம் இல்லையே நம் சார்பில் கத்தருண்டு பயம் இல்லையே ஓ பயம் இல்லை பயம் இல்லை பயம் இல்லையே நமக்காக யுத்தம் செய்வார் பயம் இல்லையே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறான் நீ எதை குறித்தும் பயப்படாதே மகளே நீ எதை குறித்தும் கவலைப்படாத நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு அந்த சாரிபாத் விதவை வீட்டில் ஒரு கைப்பிடி மாவதாக இருந்தது ஒரு கைப்பிடி மாவதா அதை அவ்வளோ அவனுடைய குழந்தையும் சாப்பிட்டு சாக போகிற நிலைமையிலையும் கூட ஆண்டவரை நோக்கி பார்த்து அவனுடைய பிள்ளைகளுக்கு அவனுடைய ஊழியர்களை அவர்களை போஷித்ததுனால கர்த்தர் பாருங்க அவருடைய எல்லாம் அந்த வறட்சியான கால அவர்கள் திருப்தியாய் சாப்பிட்டார்கள் என்று நம்ம வேதத்தில் பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே இந்த நாளிலும் கூட நீங்கள் வறட்சியிலையும் கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் இருக்கிறீங்களா ஆண்டவரை நோக்கி பாருங்க அன்றைய சமூகத்தில் உங்களுடைய விண்ணப்பங்களெல்லாம் செலுத்துங்க இப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு வீடுகளில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் மாற்றப்போகிறார் எல்லா விதமான குறைவுகளையும் கத்த நிறைவாக்க மாற்றப்போகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஹல்லேலூயா நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவர் நன்றி அப்பா இன்னும் ஒரு பாடலை பாடி கூட இதனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஆமே நன்றி நம்ம குடும்பங்களில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதிக்கிற துதி ஒழித்து கொண்டே இருக்க வேண்டும் மகிழ்ச்சியின் குரல் வெற்றியின் துணியாக நம்முடைய குடும்பத்திற்கு அது மாறும் தேவ பிள்ளைகளை நமது கூடாரத்தில் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது நம்முடைய குடும்பம் நம்முடைய கூடாரமே மகிழ்ச்சியான கூடாரமாய் மாறும் என்று இப்படியாக ஒரு பக்தர் பாடியிருக்கிறார் தேவ பிள்ளைகளை பெர்க்மான்ஸ் பாடல் புஸ்தகத்தில் இருக்கிற கத்தர் என் பலனானார் அவரே என் கீதமானார் கத்தர் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது நான் எதற்கும் பயப்பட மாட்டேன் இப்பொழுது நான் எதை குறித்து பயப்பட மாட்டேன் என்று பாடினது போல இந்த நேரத்திலே ஆண்டவர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுக்கிறார் தேவ பிள்ளைகளை நம்ம இந்த சூழ்நிலையில் பயந்து போய் நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம் எங்கே பார்த்தாலும் இந்த கொள்ளை நோயினால் ஆனால் ஒருபோது நம்ம பயப்படக்கூடாது ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார் வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுக்கும் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் நீ பயப்படாதே மகளே நீ பயப்படாதே மகனே என்று சொல்லி நாமளும் கூட எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு நாள் எகோவாக இருந்து நம்மளுக்கு கொடுக்கிற நாள் அந்த நாளை கலிகூர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திற்கு நேராக நம்மை ஆண்டவருக்காக அதை பயன்படுத்தும் போது அந்த நாளை ஆசீர்வாதமான நாளாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவ பிள்ளைகளே எங்களோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஆமென் ஹல்லேலூயா
வெற்றியின் தோணி மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தோணி எனது கூடாரத்தில் நமது கூடாரத்தில் ஹல்லேலூயா 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 தோல்வி இல்லை ஹல்லேலூயா வெற்றி உண்டு கர்த்தரின் பலனானா அவரே என் கீதமானா நம்புறீங்க தேவ பிள்ளைகளே அவரே நம்முடைய கண்மலை அவரே நம்முடைய கோட்டை அவரே நம்முடைய துருவமாயிருக்கிறார் ஹல்லேலூயா கிறிஸ்து வாசத்தோடு கூட ஒரு புது நம்பிக்கையோடு கூட ஹல்லேலூயா நன்றி நன்றி கொடுத்த ஒரு வசனம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோமா நன்றி நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே ஆமென் 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா பாருங்க சங்கீதம் அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கபடியால் அவனை விடுவிப்பேன் அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் யாரை சொல்கிறாருன்னு பார்த்தா இந்த இடத்துல ஆண்டவர் தான் கடைசி அந்த மூணு வசனத்தை கர்த்தர் பேசியிருக்கிறார் தேவ பிள்ளைகளை ஆண்டவர் பேசியிருக்கிற வசனங்களை நம்ம உற்று கவனித்து ஆராய்ந்து அறிய வேண்டும் ஆண்டவர் சொல்லுங்க என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிற மனுஷனை நான் விடுவிப்பேன் எதிலிருந்து விடுவிக்கிறவராக இருக்கிறார் கொள்ளை நோயிலிருந்து விடுவிக்கிறவராக இருக்கிறார் தரித்திரத்திலிருந்து வியாதியிலிருந்து பிரச்சனைகளிலிருந்து பாடுகள்
கட்டுகளிலிருந்து அவர் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி துதிக்கும் பொழுது உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறாராம். பாருங்க, மனிதர்கள் நம்மளை ஒரு தடவை நம்ம அவங்ககிட்ட போய் ஏதாவது ஒரு உதவி கேட்டணும், அந்த உதவியவே சொல்லி சொல்லி காட்டுவாங்க. ஆனால் ஆண்டவரை பாருங்க, அவருடைய நாமத்தை துதிக்கும் பொழுதே உயர்ந்த ஸ்தாலத்தில் கொண்டு போய் நம்மளை உயர்த்தி வைக்கிறவராக இருக்கிறான். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன் என்று சொல்கிறார் தேவ பிள்ளைகளை. நம்ம உதவி கேட்கும்போது ஒரு தடவை ரெண்டு தடவை போய் கேட்டோம்னா அந்த மனிதர்கள் செய்வாங்க. ஆனால் இதே இது ஒரு மூன்று முறைக்கு மேலே போய் கேட்டோம்னா இவனுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி உதறி தள்ளிடுவாங்க தேவ பிள்ளைகளை. ஆனால் ஆண்டவர் மாத்திரம்தான், எத்தனை முறை நம்ம பாவம் செஞ்சாலும் அநியாயம் அக்கிரமங்கள் செஞ்சாலும் அதை எல்லாம் அவருடைய சமூகத்தில் போய் அர்ப்பணித்து என்னை மன்னியுங்கப்பா என்று சொல்லும் பொழுது அவர் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தகப்பன் அப்படியே மன்னித்து அவர் நம்மளை ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். நம்மளுக்கு மறு உத்தரவு அருளை செய்கிறவராக இருக்கிறார் தேவ பிள்ளைகளை. ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பேன், அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளை. நீங்கள் கம்பெனிகளில் வேலை செய்கிறபோது எத்தனையோ முறை ஏதோ செய்யாத தவறுக்காக நீங்கள் மாட்டிக்கொண்டு நீங்கள் அந்த இடத்தை விட்டு நீங்கள் அவமானப்பட்டு நீங்கள் வெளியே சென்றிருக்கலாம். ஆனால் நினைத்து பாருங்கள், ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவர் உங்களை தப்புவித்திருக்கிறார், ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவர் உங்களை கனப்படுத்தியிருக்கிறார் தேவ பிள்ளைகளை. அதற்காக ஆண்டவருக்கு இந்த நாளில் நீங்கள் நன்றி சொல்லுகிறவர்களாக இருங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவர் நம்மளுக்கு செய்கிற நன்மையை உற்று கவனித்து அவருக்கு நன்றி சொல்லும் பொழுது அவர் இன்னும் இன்னுமாய் நம்மள பிரியப்படுகிறவராக இருக்கிறார் தேவ பிள்ளையே. பாருங்க, 10 குஷ்டரோகி ஆண்டவரிடத்திலிருந்து சுகம் பெற்றுட்டு போனாங்க. ஆனால் ஒரே ஒரு குஷ்டரோகி தான் திரும்ப வந்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னார் என்று நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அதே போல தான் இந்த நாட்களில் தேவ பிள்ளைகள் எத்தனையோ பேருக்கு கத்தர் எத்தனையோ நன்மைகளை செய்கிறார். காலையில் விடிஞ்சதிலிருந்து இரவு தூங்குவதற்கு முன்னு வரைக்கும் எவ்வளோ எவ்வளோ நன்மைகளை நடக்கும் பொழுது வேலை செய்யும் பொழுது என்னென்ன காரியத்திலையும் ஆண்டவர் நிறைய நன்மைகளை செய்திருக்கிறார். அதை ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அமர்ந்திருந்து அதை யோசித்து பார்க்கும் பொழுது தான் ஆண்டவர் எவ்வளோ நல்லவர், அவருக்கு எத்தனை நன்மைகளை நம்ம வாழ்க்கையில் செய்திருக்கிறா என்று நம்ம எண்ணி பார்க்க முடியும் தேவ பிள்ளைகளே. கடைசியாக பாருங்க, நீடித்த நாட்களாய் அந்த மனுஷனை என்ன செய்கிறாரா, திருப்தியாய் வழி நடத்துகிறாராம். நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளை உண்மையாய் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்த்து அவர் செய்கிற காரியங்களை நம்ம செவி கொடுத்து செய்யும் பொழுது அப்படிப்பட்ட மனுஷர்களை அப்படிப்பட்ட தேவ மனிதர்களை கத்த திருப்தியாய் வழி நடத்துவார். அவருடைய ரட்சிப்பை அவர்களுக்கு என்ன செய்வாரா, காண்பிப்பே என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளை. எத்தனை பேர் இப்பேற்பட்ட நன்மை நம்ம பெற்றிருக்கிறோம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இப்படியாக ஒரு பாடல் சொல்லுகிறது, முள்ளின் மேல் என் கால்கள் நடந்தாலும் நீர் என்னோடு கூட இருக்கிறீங்கப்பா. என்னுடைய காரூரில் போன்ற சோதனைகள் வந்தாலும் எல்லாவற்றிலும் நீர் இருந்து எனக்கு வெளிச்சமாய் மாற்றுகிறீங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எஸ்அப்பா நீங்கள் எல்லாவற்றையும் மாற்றுகிறவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. என்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாரும் என்னை வெறுத்தாலும் ஆண்டவரே நீர் மாத்திரமே என்னோடு கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை துதித்து துதித்து உம்மை பிரியப்படுத்துகிற மகளாக குடும்பமாக ஒவ்வொரு குடும்பத்தை மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க தேவ பிள்ளைகளே, எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க இந்த நேரத்தில். ஆமாப்பா, இவ்வளவு நாளாக நாங்கள் நேரத்தையும் காலத்தையும் ஆண்டவரே உலகத்திற்காக செலவழித்து விட்டோம் ஆண்டவரே. இப்பொழுது எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, ஒரு விஷயம் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை எடுத்துக் கொள்ளுங்கப்பா, உங்களுடைய சமூகத்தில் எப்பொழுதும் துதிக்கிற குடும்பமாக எங்களுடைய குடும்பத்தை மாற்றுங்க அப்பா. என்னுடைய கணவர், பிள்ளைகள், நாங்கள் எல்லோரும் ஒன்றாய் சேர்ந்து உம்மையே நாங்கள் ஆராதிக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா நீங்க எங்களை நடத்துகிற தேவன் அப்பா, நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுகிற தேவன் ஆண்டவரே, எங்கள் மேல நீர் அன்பு வைக்கிற தேவன் ஆண்டவரே. இந்த உலகத்துல மனுஷனுடைய அன்பு மாயை என்று வேதம் சொல்லுகிறது தேவ பிள்ளைகளே. அதை எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீங்க, எத்தனை பேர் அதை அந்த அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள கடந்து போயிருக்கிறீங்க தேவ பிள்ளைகளே. மனுஷனுடைய அன்பு மாயை, தேவனுடைய அன்பு மாத்திரம் தான் நிலையானது. ஆமென், ஆமென். நன்றி 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 அப்பா. என் தேவைகளை சந்திக்கிறவர் நீர் அல்லவா, என்னுடைய எல்லா குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிறவர் நீர் அல்லவா,
என்னுடைய எல்லா கலங்கின நேரங்களில எங்களுடைய கைகளை பிடித்து தூக்கி எடுத்தவர் நீர் அல்லவா? எத்தனை பேர் உணர்கிறீங்க தேவ பிள்ளைகளே? ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுவோமா, என் தகப்பன் நீங்க தான்ப்பா, என் தெய்வம் நீங்க தான்ப்பா. நன்றி 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 ஆண்டவரே, ஹல்லேலூயா. இந்த நேரத்துல எத்தனை பேர் குடும்பத்துல எல்லாம் வெறுமையாக இருக்கிறதோ ஆண்டவர் எல்லா வெறுமைகளையும் ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் எத்தனையோ முறை குறைவு பெற்றிருப்பீங்க, ஆனா ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறமாக ஒரு குறைவிலிருந்து ஒரு நிறைவை பெறுகிற நீங்க ஒரு அபிரதமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறவராயிருக்கிறா. ஆமா ஆண்டவரே, எத்தனை பேர் சொல்ல முடியும், என் வாழ்க்கையே முள்ளு மாதிரிதான்ப்பா இருந்துச்சு, என் குடும்பமே முள்ளுக்குள்ளதானப்பா கடந்துச்சு, அந்த முள்ளுக்குள்ள கடந்த வாழ்க்கை ஆண்டவரே நீர் எடுத்து சீர்படுத்தினீங்களேப்பா, நீர் சிறப்படுத்தினீங்களேப்பா. நன்றி நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும், எத்தனையோ துன்பங்கள் என்னை தேடி வந்தது, என்னுடைய குடும்பத்தாரே அநேக துன்பங்களை எனக்கு கொடுத்தாங்க, ஆனாலும் அது எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை பண்ணின கர்த்தர் நீர் மாத்திரம்தான் சுவாமி, நீர் மாத்திரம்தான் பா. முள்ளின் மேல் என் கால்கள் நடந்தாலும் என் வாழ்க்கையே சுகரத்தில் பெரும் காரிருள் என் வாழ்வில் சூழ்ந்தாலும் தினம் வெளிச்சமே சு எனக்கு இசு நடத்துவார், என்னை பாதுகாப்பா, என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. நடத்துவார் என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. என் தேவனே எனக்கார் யாவையும் செய்வா, நான் எதை கண்டும் மஞ்சிடே. என் கத்தரனக்கார் யுத்தங்கள் செய்வா, நான் எதை கண்டும் பயப்படே. என் கத்தரனக்காய் யுத்தங்கள் செய்வா, நான் எதை கண்டும் பயப்படே. முள்ளின் மேல் என் கால்கள் நடந்தாலும் எந்த நேசு என்னை மறவா, எந்த சொந்தங்கள் என்னை வெறுத்தாலும் இயேசு என்னோடு என்றும் இருப்பா. முள்ளின் மேல் என் கால்கள் நடந்தாலும் எந்த இயேசு என்னை மறவா, எந்த சொந்தங்கள் என்னை வெறுத்தாலும் இயேசு என்னோடு என்றும் இருப்பா. இயேசு நடத்துவா, என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. இயேசு நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. இயேசு நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவ பிள்ளையே? ஆண்டவர் என்னை விசாரிக்கிறவர், ஆண்டவர் என்னை பாதுகாக்கிறவர். என்ன என் குடும்பத்தையும் எல்லாவற்றிலிருந்து, எல்லா தீங்குகளிலும் இருந்து, எல்லா விதமான பிசாசின் கட்டுகளில் இருந்து என்னை விடுதலையாக்கி மீட்டு எடுத்த தேவனே உமக்கு நன்றி அப்பா, மீட்டு எடுத்த ராஜாவே உமக்கு நன்றி அப்பா. அந்த கல்வாரி சிலுவையில் அப்பா நீர் வெற்றி சிறந்தது போல ஆண்டவரே, நாங்களும் இந்த உலகத்தின் சிற்றின்மங்களுக்கு
விளக்கி நாங்கள் வெற்றி சிறக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த பாடுகளை குறித்து, இந்த பிரச்சனைகளை குறித்து நாங்கள் ஒரு பொழுது ஆண்டவரே கலக்கமடைய கூடாது ஆண்டவரே. அப்பா நீர் எப்படி வெற்றி ஜெயக்குடி ஏற்றினது போல ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே உமக்காக ஆண்டவரே வெற்றியாய் நாங்கள் ஆண்டவரே எல்லா பாடுகளையும் நாங்கள் ஆண்டவரே அப்பா சகித்து ஆண்டவரே அந்த பாடுகளில் நாங்கள் வெற்றி பெறணுமே ஆண்டவரே. எத்தனை பேர் நம்பிக்கையோடு கூட ஆண்டவரிடத்துல சொல்லுறீங்க தேவ பிள்ளைகளே, பாடுகள் உபத்திரவங்கள் வருதா சோர்ந்து போகாதீங்க, ஆண்டவர் உங்களோ உங்களை ரொம்ப நேசிக்கிறவராய் இருக்கிறா. ஒரு உண்மையாய் ஒரு மனுஷனுக்கு பாடுகள் வரும் என்றா அது ஆண்டவர் கொடுக்கிற பாடு என்று நினைத்து கொள்ளுங்கள். அதிலிருந்து ஆண்டவர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும், அதன் மூலமாக ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்துவதற்கான காரியமாக இருக்கும். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த பாடுகளின் நிமித்தமாக நீர் மகிமைப்படுவீர் என்றால் அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்பா என்று உண்மையாய் சொல்லுங்க தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா, நன்றி 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 நன்றி. பாடுகளின் மூலமாக தான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் தேவ பிள்ளைகளே. எத்தனை பேர் அதை உணர்கிறீங்க, பாடுகள் இல்லை என்றால் ஆண்டவர் செய்கிற அநேக அற்புதங்களை அதிசயங்களை நாம் ஆராய்ந்து முடியாது, அவைகளை எண்ணி பார்க்க முடியாது தேவ பிள்ளையே. ஆசீர்வாதமாகவே நான் இருந்து கொண்டே இருந்தா எந்த ஒரு மேன்மை நம்ம காண முடியாது தேவ பிள்ளைகளே. பாடுகளுக்குள்ளையும் உபத்திரங்களுக்குள்ளையும் எல்லாவற்றையும் சகிப்பு தன்மையோ கூட ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார் தேவ பிள்ளைகளே. நன்றி 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 அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. இவ்வளவு நேரமாய் மெய் பாடி ஆராதித்திருக்கிறோம் சுவாமி, எங்களோடு கூட நீர் பேசியிருக்கிறீங்கப்பா. எதை குறித்தும் பயப்படக்கூடாது, எதை குறித்தும் கலங்கக்கூடாது ஆண்டவரே. எங்களை நடத்துகிற தேவன் நீங்கப்பா, எங்களை போஷிக்கிற தேவன் நீங்க தானப்பா ஆண்டவரே. தகப்பனே அப்பா, இப்பொழுது ஆண்டவரே இடத்துல நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம். எல்லாவற்றையும் அப்பா நீர் சரி செய்கிற கத்த சீக்கிரத்தில் ஆண்டவரே அப்பா சுக வாழ்வை எங்கள் விசுவத்தில் நீங்கள் மலர செய்வீராக ஆண்டவரே. சீக்கிரமாக ஒரு சுக வாழ்வை எங்கள் தேசத்தில் மலர செய்யுங்கப்பா. நாங்கள் ஆண்டவரே சபைகளாக, ஆண்டவரே விசுவாசிகளாக, ஊழியர்களாக நாங்கள் ஆண்டவரே ஜெயக்கொடி ஏற்றி உம்முடைய ஆலயத்தில் பாடி துதிக்கக்கூடிய நாளை எங்களுக்கு சீக்கிரமாக ஏற்படுத்தி கொடுப்பீராக ஆண்டவரே. அப்படிப்பட்ட நாளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே, ஏங்கி கொண்டிருக்கிறோம் சுவாமி ஆண்டவரே. அப்பா அந்த நாளை ஏற்படுத்தி கொடுங்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த பிரஸ்தாபப்படுத்த ஆண்டவரே அந்த எழுப்புதலை நாளை சீக்கிரம் எங்கள் சபைகளில் நீங்கள் கொண்டு வருவீராகப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக, நீர் மாத்திரமே மகிமைப்படுவீராக. இந்த எல்லா துதி கன மகிமை எல்லாம் பரலோகத்தில் இருக்கிறோம், இது ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக அப்பா. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவுமாய் இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எல்லாவற்றையும் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கண்கள் என்னை கண்டதாலே முடிந்தது நினைத்து நான் உய்வாழ்கின்றேன். உம்மாளன கண்கள் என்னை கண்டதாலே முடிந்தது நினைத்து நான் உய்வாழ்கின்றேன். யாரும் தூக்கி எறியப்பட்ட என்னை வே
முடிந்ததென்று நினைத்தன உயிர் வாழ்கின்ற